திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மாணவர்களை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுகுணாபுரம் ரெயின்போ காலனி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பொது விநியோக கடை கட்டிடம் கட்டும் பணிகளை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பின்னர் நியூஸ்ஜே தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக ஆட்சியின் போது கோவை மாவட்டத்தில் 397 அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய நிலையில் இன்றைய நீட் தேர்வில் 166 அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே தேர்வு எழுதுவதாக வேதனை தெரிவித்தார். நீட் தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்ததற்கு திமுகவே காரணம் என அவர் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் 397 பேர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நீட் பங்கு பெற்றனர். அதாவது நீட் எக்ஸாமுக்கு பங்கு பெற்று எழுதினார். இப்பொழுது 166 பேர் தான் இன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள் நீட். இதில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்த பின்னால் எந்த பயிற்சியும் கொடுப்பதில்லை. தொடர்ந்து பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அதிமுக ஆட்சியில் நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் மற்றும் 7.5% இடஒதுக்கீட்டு உள்ளிட்டவற்றின் காரணமாக நீட் தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். யாருமே செய்த சாதனையாக 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 600 மேற்பட்டவர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இன்றைக்கு சேரன்னா அது எடப்பாடியார் காரணம். பயிற்சியும் கொடுத்தாரு, 7.5% இடஒதுக்கீடும் கொண்டு வந்தார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மாணவர்களை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டினார். ஆனால் திமுக ஆட்சி தேர்தல் காலத்தில் முக ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சரும், அதே போல் உதயநிதி ஸ்டாலின் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரும் ஒரே கையெழுத்தில் எங்களுக்கு பல சூட்சமங்கள் தெரியும். நீட்டை ஒரே கையெழுத்தில் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்தால் இல்லாமல் பண்ணிவிடுவோம் என்று மேடை மேடையாக ஊர் ஊராக போய் பேசினார்கள். ஆனால் அதனால்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதை நம்பி மாணவர்கள் ஏமாந்து அதிகமான மாணவர் உயிர் போய் கொண்டிருக்கிறது.